அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுக்குள் பறவைகள் விலங்குகள் எல்லாம் வாழ்ந்து வந்தன. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும்? பகல் முழுவதும் தங்களுக்கு தேவையான உணவை தேட ஆரம்பிக்கும். மாலை பொழுது தன்னுடைய கூட்டுக்குள் வந்து அடைக்கலமாகும். இதேபோல் பறவைகள் எல்லாம் பகல் முழுவதும் தங்களுக்கு தேவையான உணவை தேட ஆரம்பித்தது. இப்படி இருக்கும்போது அன்றைக்கு வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பித்தது. மழையில் கொஞ்சம் கூட பறக்க திறனில்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா என மறைவிடத்தை தேடி அடைக்கலம் ஆனது. கொஞ்சம் பறக்க திறனுள்ள பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமாக பறக்க ஆரம்பித்தது. ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் போகவில்லை, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பவில்லை. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்திற்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவைதான் கழுகு. இப்படி உயரமாக பறந்த கழுகு இறுதியாக மழை மேகங்களுக்கு மேலாக பறக்க ஆரம்பித்தது. கழுகு மழையில் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது. இப்படிதான் MFX மாணவிகளும் பயிற்சியில் தோல்வி வரும்போது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில் நனைந்திடுவோம் என்று கூட்டுக்கு திரும்பிய பறவைகள் போல உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்கக்கூடாது. கழுகுக்கு மன வலிமை உண்டு. கழுகுடைய இறகுகள் எவ்வளவு வலிமையானதாக இருந்திருக்கும்? ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. இந்த கழுகை போல் MFX மாணவிகளும் உங்களுக்கு தேவையான பயிற்சிகளையும் முயற்சிகளையும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து எடுத்து கொள்ள வேண்டும். முயற்சி திருவினையாக்கும். முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி ஒருவருக்கு செல்வத்தை பெருக செய்யும். முயற்சி இல்லாதிருந்தால் அவர்களுக்கு வறுமையை சேர்த்துவிடும். MFX மாணவிகளும் எதிர்காலத்தில் பல வெற்றிகள் அடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.